ஹலோ கைஸ், நான் உங்க குணா. சைனாவுடைய பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் அவங்க நாட்டை வந்து ஒரு சர்வாதிகாரத்தனமா ஆண்டுகிட்டு இருக்காரா? நார்த் கொரியாவில் கிம் ஜங் உன் அவர் மாதிரி இவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரா? சரி, கிம் ஜங் உன் அவர் என்ன ஆட்சி பண்றாருன்னு பார்த்தோம்னா, நார்த் கொரியாவில் ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே நடக்கிற விஷயம் உள்ள தெரியக்கூடாதுன்றதுக்காக வெளியே இருக்க டிவி சேனல்ஸ், நியூஸ் சேனல் எதுவுமே அங்கே வந்து பிளே ஆகாது. நார்த் கொரியாவில் என்ன நடக்குதோ அது மட்டும்தான் பிளே ஆகும். அது மாதிரி தான் இப்போ சைனாவில் நிகழ்ந்துட்டு இருக்கு. வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் மக்கள் வந்து கண்மூடித்தனமாக இருக்கிற மாதிரி அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பல நாடுகள் சேர்ந்து அவருக்கு ரவுண்டு கட்டிட்டு இருக்காங்க, அதுதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த பேச்சுவார்த்தை வந்து 11 மணி நேரம் பேச்சுவார்த்தையாக அமைஞ்சுது. இதில் வந்து லெப்டினன்ட் ஜெனரல் அரிந்தர் சிங்கும் அந்த சைடு வந்து மேஜர் ஜெனரல் லீ உலின்னும் அவரும் கலந்துக்கிட்டாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இப்போ அங்கே இருக்க ஹாட்ஸ்பிரிங் ஏரியா PP-14-15 அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் ஆட்களை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எவ்வளவு பேரை வந்து அங்கே குறைச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து வெளியே வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2000-க்கும் மேற்பட்டோர் வந்து அங்கே ஆட்களை குறைச்சிருக்காங்க. பீப்புள் லிபரேஷன் ஆர்மி அவங்கள வந்து குறைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிலரி வெப்பன்ஸையும் குறைச்சிருக்காங்க. இதில் வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 அல்லது 3 கிலோமீட்டர் வந்து பின்னாடி போயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சைனீஸ் ஆப் பேன் பண்ணதை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க பிஸ்னஸ் பீப்புளும் அவங்களுக்கு இதை தான் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது இது மட்டும் தான் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. இதை தாண்டியும் நிறைய விஷயம் நம்ம பேன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, இங்கே ரோடு போடுற ப்ராஜெக்ட் எல்லாமே சைனீஸோடைய கம்பெனி எதுவாக இருந்தாலும் அது பேன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவி, இந்த லேப்டாப் தயாரிக்கிற பார்ட்ஸ் வந்து சைனாவில் வந்து தான் வருது, அதையுமே நம்ம பேன் பண்ணியிருக்கோம். இது வந்து மற்ற நாடுகள் கண்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, இது வந்து ஒரு செம்ம போல்டான ஒரு மூவாக தெரியுது. எல்லாமே அதிசயமாக பார்க்குறாங்க. இந்தியா வந்து இந்த அளவுக்கு ஒரு மூவ் பண்ணியிருக்கா அப்படின்ற அளவுக்கு வியக்க வைக்கிற விஷயமா இருக்கு. சைனாவில் நம்ம 59 ஆப்பை வந்து நம்ம பேன் பண்ணதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய நியூஸ் சேனலையும் நியூஸும் வந்து உள்ளே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் பத்தாமல் யூஎஸ்ஓடைய நியூஸையும் நியூஸ் சேனல்ஸையும் பேன் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன், எந்த அளவுக்கு அவங்க வந்து போயிருக்காங்க, எந்த அளவுக்கு பயந்துருக்காங்க அப்படின்ட்டு இதில் தெரியுது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து நார்த் கொரியா மாதிரி வெளியே என்ன விஷயம் நடக்குது வெளி உலகமே தெரியாமல் உள்ள ஒரு கிணற்று தவளையாக அவங்க மக்களை வந்து வச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை, நம்ம சேனலை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் வந்து கொரோனா வந்து இது மாதிரி சைனா பரப்புச்சின்ட்டு ஒரு சின்ன நியூஸை தான் சொன்னாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு வெளியே இருக்க அந்த யூஎஸ் சேனல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேஸ்புக்லாம் எப்போ சைனா பிளாக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 அந்த டிசம்பரில் வந்தது பார்த்தீங்களா, அந்த 19 வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து பல நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. உலக நாடுகள் அனைத்தும் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து ஓவரா சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஃப்ரான்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃப்ளோரன் பார்லே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டும் வந்து இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஎஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, யூஎஸ் மைக் பாம்பியோ, யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்ட்டு யாருமே நினைக்கல, எந்த கண்ட்ரியுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைப்பாங்க அப்படின்றத நினைக்கல. இது இந்த சைனாவுடைய ஆப்புங்கள்லாம் பிளாக் பண்ணது வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் அரசாங்கத்துக்கும் அவங்களுடைய ஆர்மி பீப்புள்ஸுக்கும் ரொம்பவே நல்லது அப்படின்றத வந்து அவர் குறிப்பிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய சப்போர்ட் வந்து எப்பயுமே இந்தியர்களுக்கு இருக்கும் அப்படின்றத அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் 4G டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து அவங்ககிட்ட அந்த மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, அதையுமே வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சைனா வந்து ரொம்பவே கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸை மீறுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா சைனா பார்டரில் வந்து நீங்கள் எத்திக்ஸை மீறி உள்ள வரலையா, ஏற்கனவே இருக்கிற ரூல்ஸை மதிக்கிறீங்களா, நீங்கள் வந்து 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ளே வரும்பொழுது இந்த எத்திக்ஸை மீறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ட்டு நம்ம தரப்புலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சிலர் வந்து பேசிட்டு இருந்தாங்க, இது மாதிரி பைகாட்னு சொல்றீங்க, சைனா பொருளை வாங்கக்கூடாது, யூஸ் பண்றதை தடை பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க, அதை வந்து நீங்க பைகாட்டியா பண்ண சொல்றீங்க, பேன் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இப்போ வந்து உண்மையாவே நம்ம பேன் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இருந்துகிட்டே இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்காம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, சைனாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு நிறைய பேர் பேசுறாங்க. இதெல்லாம் வந்து எந்த வகையில சாத்தியம்ட்டு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு சிலர் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவத்துக்கு தான் தமிழக அரசு வந்து இந்த டிக்டாக்கை பேன் பண்ணுறது மூலயமா திசை திருப்பி விடுது அப்படின்ட்டு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து நாட்டில் வந்து என்ன நடக்குதுன்ட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. மக்கள் வந்து அறியாமையில் வந்து மூழ்கி கிடக்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லதாக தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும்.
நம்ம தேசத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய கடமை. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்றத நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுப்போம். அதுவரை இணைந்திருங்க சிட்டி தமிழாவோட. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். தேங்க்யூ.